Hi peoples, welcome to Stress Free Zone. In this video, I will harvest a lot of seeds. This is the first harvest in my total. Actually, I have a stem. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிவர்த்துன்னு சொல்லுவாங்க. இது மலேசியன் வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாரையிலேயே இது ஒரு ஃபேமிலி. நம்ம நாட்டு வல்லாரை மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் கசப்புத்தன்மைகள் இருக்கும். ஆனால் நம்மளுடைய நாட்டு வல்லாரையில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வல்லாரையை நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருந்துச்சு, பட் சுகருக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த வல்லாரை பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஞாபக சக்திகள் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வல்லாரைகள் பயனுள்ளதாக இருக்குது. உங்களுக்கு யானைக்கால் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உடம்புல புண்ணு எதுவுமே ஆறமாட்டேன்றது அப்படிங்கிறவங்க வந்து இந்த வல்லாரை சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லது. கீரை வகையினால் இது வந்து வயிற்றுக்கும் மூளைக்கும் அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறு பிள்ளைகள், வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஞாபக மருதி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த வல்லாரைகளை பயன்படுத்தலாம். இந்த வல்லாரை ஈஸியாகவே நம்ம வந்து வளர்க்கலாங்க. ஒரு ஸ்டெம் எடுத்து வச்சாலே வரும்னு சொன்னேன். இது அதிகமாக இந்த நீர் பரப்புகள், இந்த நீர், இந்த வயல் காடுகள், இந்த தோட்டம், அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்துருக்கும். இதோட லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான்டர் டேங்க் செட் பண்ணணும், ஃபிஷ் டேங்க்குள்ளே எனக்கு வந்து செடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பன்னி வறுத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக உள்ளே வைக்கலாம். இது வந்து ஃபிஷ்ஷுக்கும் நல்லது. ஸோ பார்க்குறதுக்கு உங்கள் டேங்க்கும் வந்து ஒரு க்ரீனிஷாக, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் எஃபெக்டான ஒரு ஃபிஷ் அக்வாரியம் டேங்க் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பென்னி வறுத்த இந்த ஒரு மலேசியன் வல்லாரையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அக்வாரியம் டேங்க்கில் யூஸ் பண்ணும் பொழுது அடியில் வந்து சாண்ட் போடுவீங்க இல்லையா. சாண்டு போடணும். சாண்டுனால் இந்த ஆற்று மண்ணை நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா அது நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் வைக்கும்போது. ஏன்னா தண்ணியிலையும் வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லாவே வளருங்க. தண்ணியில் கூட இந்த பிளான்ட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணி வைக்கலாம். இப்போ எப்படி நம்ம மணி பிளான்ட் எப்படி நம்ம வீட்டில் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த பண்ணி இந்த மலேசியன் வல்லாரையை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். இது ஈஸியாகவே நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாங்க. உண்மையாக சொல்லுவோம், சின்ன ஒரு க்ரோ பேக் இருந்தால் போதும். எங்கள் வீட்டில் பாருங்கள், பழைய உடஞ்சி போன இந்த டப்பு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் நான் மண்ணை போட்டு வச்சேன். ஒரு ரெண்டு ஸ்டெம் தான் வச்சேன், பார்த்திங்கன்னா ப்ளூ வந்திருக்கு. இதுலேயும் அழகாக பூவெல்லாம் பூக்குங்க. ஸோ இலைகள் முத்தி போகிற அளவுக்கு நீங்கள் விட வேண்டாம். இலைகள் முத்தி போகாத அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் கூட இந்த வல்லாரைகளை சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் நாட்டு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன் எனக்கு வல்லாரை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி வல்லாரை பிளான்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே கீரைக்காரமாக கொண்டு வந்து கொடுத்தது தான். ஆமாம், இது வந்து கீரைக்காரமாக கொடுத்தது வந்து நாட்டு வல்லாரை. இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் வல்லாரை. இது வந்து நான் ஈசான சரில் ஒரு ஸ்டெம் தாங்க வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்குது. ஸோ நல்ல ஒரு அறுவடை இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி எனக்கு வந்து தோசைக்கு சட்னி, நைட் டின்னர், ஆஃப்டர்நூனுக்கு நாங்கள் வந்து இதை தான் சாப்பிட்டோம். குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம், அதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கும், பட் நீங்கள் வந்து கசப்பை தாங்கிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப பாகுக்கா அளவுக்குலாம் இருக்காது, ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எந்த காய் வந்து உங்களுக்கு வந்து கசப்புத்தன்மையாக துவர்ப்பு தன்மையாக இருக்குதோ அது வந்து நிறைய மெடிசனல் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி நான் பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அந்த வெயிட் வரும்.
அவ்வளோ அவ்வளோ லீஃப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் பிளான்ட்டு தாங்க, நான் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால தான் இவ்வளோ அப்படியே வளைஞ்சு கிடக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்வெஸ்ட். உண்மையுமே பிளான்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு இல்லையா. கொஞ்சம் கூட எந்த ஒரு பிளான்ட்டில் பூச்சி அரிப்போ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பிளான்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம், அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய லீஃப் வந்து எல்லோஷாக மாறும். ஸோ நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான வாட்டரிங், ப்ராப்பரான சன்லைட், ப்ராப்பரான ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த பிளான்ட்டை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணலாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செமிஷேடில் தான் வச்சுருக்கேன், டைரக்ட் சன்லைட் வந்து இது படாது. எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாள் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபுல் கார்டன் பாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் டெரஸ் கார்டன் வச்சுருக்கல, சும்மா வீட்டுக்கு வெளியில் இருந்த இடத்துல தான் அப்படியே நான் என்னோடய பிளான்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100+ பாட்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கம்மிங் அப் வீடியோஸில் காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நல்ல விஷயங்களை 4 பேருக்கு பகிர்றதுனால ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வல்லாறைகளை வளர்த்து அதனுடைய பயன்களை பெறுங்கள். வல்லாரக்கீரைக்கு வல்லமையுள்ள கீரைனால் வல்லாரின் பேர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தாங்க இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஓகே, உங்களை இன்னொரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஹாப்பி கார்டனிங். நீங்கள் நல்லா உங்கள் பிளான்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சி யூ.